ஸ்ரீ மாத்ரே நமக. வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். இன்று நவம்பர் 13, 2020 தமிழ் சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. சித்திரை நட்சத்திரம் திரையோதசி திதி மாலை 6 மணி வரை. அதன் பிறகு சதுர்தசி திதி. சித்த யோகம் கும்பம் மற்றும் மீன ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகுகாலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் மதியம் 12:30 முதல் 1:15 வரை. மாலை 4:15 முதல் 5:15 வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சுக்கிரன் சந்திரன், துலாமில் புதன் சூரியன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு, மகரத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய். மதியம் 12:30 சந்திரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இன்றைய விசேஷம். இன்று பிரதோஷம். இன்று இரவு நரக சதுர்தசி ஸ்நானம். சிவராத்திரி யமதீபம் ஏற்ற வேண்டும். மேஷராசி நண்பர்களுக்கு இன்று மதியம் 12:30 வரைக்கும் 6ஆம் இடத்துல சுக்கிரனோட சந்திரன் சேர்ந்திருக்காரு. அதனால உங்களுக்கு உடல் உபாதைகள் எது இருந்தாலும் பிரச்சனை இல்லாம இருக்கும். அந்த உபாதைகள்லாம் உங்களை விட்டு விலகும் நேரம் வந்து விட்டது. அது இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பழைய கடன்கள் ஏதாவது கொடுத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். அதே மாதிரி நீங்க யாருக்காவது யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனையும் அடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்னைக்கு ஏற்படும். இன்று மதியம் 12:30 மேல சந்திரன் உங்க ராசிக்கு சப்தமஸ்தானமான துலாம் ராசிக்குள்ள பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே இருக்கிற சூரியன் புதனோட சேருகிறார். இந்த ஐக்கியமானது உங்களுக்கு பல விதத்திலும் லாபத்தையும் நல்ல விதத்துல ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் சந்திரன் 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன் சூரியனோடு சேருகின்ற காரணத்தினால மதியத்திற்கு மேல சாயந்தரம் 4 மணிக்கு மேல உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. காலையில சந்தோஷமா இருக்கும், உடல் உபாதைகள்லாம் விலகும்னு சொன்னீங்களே, இப்ப இல்லையேன்ட்டு ஒரு கேள்வி வரும். இப்போ இது வந்து டெம்பரவரி உபாதை தான். 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன் சூரியனோடு சேருகின்ற பொழுது சூரியனுக்கு மிக அருகில் வரும்பொழுது அஸ்தங்கிதம் அடைகின்ற காரணத்தினால டெம்பரவரி உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது, இருந்தாலும் ஒரு விதத்துல உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்று மதியத்திற்கு மேல் நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர்களுடன் அந்யோன்யம் அதிகரித்து சந்தோஷமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் சில தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நாளாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்று மதியம் வரை மனக்குழப்பம் ஏற்பட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கும் நீங்கள் மதியம் 12:30 மேல சந்திரன் 6ஆம் இடத்துக்குள்ள பெயர்ச்சியாகி சனியோட பார்வையில புதன் சூரியனோட சேருகின்ற காரணத்தினால பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் சூரியனோட சேருகின்ற சந்திரன் அஸ்தங்கிதம் ஆகின்ற காரணத்தினால மனதில் ஒரு விதமான அதைரியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் இன்று உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் நடப்பதற்குண்டான நாள். உங்களுடைய கடந்த கால கடன்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது நீங்க செட்டில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க யாருக்கிட்டையாவது கொடுத்திருந்தீங்கன்னா அந்த பணம் வருவதில் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்களுடைய தைரியத்தை அது கேள்விக்குறியாக்கும். இன்று உங்களுக்கு மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்பட்டு தேவையற்ற பயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள தினமாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற காலகட்டமான இன்று உங்களுக்கு மதியம் 12:30 வரை 4ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். தொழில் ரீதியாக சில முக்கிய நடவடிக்கைகளுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலையில இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தியாகும். அந்த அலைச்சல்னால உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நலிவு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் மதியம் 12:30 மேல சந்திரன் 5ஆம் இடத்திற்குள் பெயர்ச்சியாகி
சூரியனோடு சேருகின்ற பொழுது நீச்சஸ்தானமான நீச்ச கிரகமான சூரியனோட சந்திரன் சேருகின்ற பொழுது உங்க மனசுல ஒரு விதமான குழப்பம் ஏற்படும், பயம் ஏற்படும். அத சனியால், அந்த கிரகங்கள் சனியால் பார்க்கப்படுகின்ற பொழுது அது இரட்டிப்பாகுமே தவிர குறையாது, அதாவது பயம் ஜாஸ்தி ஆகுமே தவிர குறையாது. தேவையற்ற வாக்குவாதங்களையும் தேவையற்ற மனஸ்தாபங்களையும் வெளியிலும் வெளிவட்டார பழக்கத்திலும் வீட்டிலும் குறைத்து கொள்வது நல்லது. இன்று உங்களுக்கு பண வரவில் தடை ஏற்படும் நாளாக இருக்கும். கடக ராசி நண்பர்களுக்கு, ராசிநாதன் சந்திரன் மூன்றாம் இடத்துல மதியம் 12:30 வரைக்கும் இருக்காரு. அதனால உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் ஏற்படும், சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும், பண வரவு ஏற்படும், நல்ல செய்திகள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் மதியம் 12:30 மேல உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு பயிற்சியாகி நீச்ச சூரியனோட சேர்ந்து சனியால் பார்க்கப்படுகின்ற பொழுது தேவையற்ற குழப்பங்கள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வேலையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அபிஷியல் சைட்ல உங்களுடைய பாஸ் அதாவது உங்க சீனியர்கிட்ட அபிப்பிராய பேதம் ஏற்பட்டு மனஸ்தாபம் ஏற்படுவதற்கும் பிரிவை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு எந்த விதமான ஆர்கியுமெண்ட்டையும் வச்சுக்காம இருக்கிறது நல்லது. தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். மன குழப்பங்களை தவிர்ப்பதற்கு வார்த்தை பிரயோகத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். சிம்ம ராசி நண்பர்களுக்கு, சந்திரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு. 12:30 வரைக்கும் குடும்பத்துல ஒரு சில வாக்குவாதங்கள் வரும், ஆனா அதுல உங்களுக்கு பெருசா பாதிப்பு இருக்காது. ராசிநாதன் சூரியன் நீச்சஸ்தானத்துல இருக்காரு, அதாவது மூன்றாம் இடத்துல. அங்க இரண்டாம் வீட்டு அதிபதி புதனோட சேர்ந்து இருக்காரு. புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் இருந்தாலுமே நீச்ச கிரகத்தோட ராசிநாதன் நீச்சமா இருக்கிறதும், நீச்ச கிரகத்தோட இரண்டாம் வீட்டு அதிபதி இருக்கிறதும், அங்க மதியம் 12:30 மேல சந்திரன் பயிற்சி ஆறதும் அவ்வளவு ஸ்லாகியமா சொல்ல முடியாது. இந்த காரணத்தினால, இந்த மூன்று கிரகங்களுக்கும் சனி பார்வை ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய எண்ண ஓட்டங்களில் லோ லெவல் ஆஃப் திங்கிங் இருக்கும். உங்களுடைய லோ லெவல் ஆஃப் திங்கிங்னால உங்களை பார்த்து நீங்களே நீ இப்படித்தானா அப்படின்ட்டு கொஞ்சம் கீழ்த்தரமா திட்டிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு வரும். அடுத்தவர்களின் செயல்பாடுகளிலும் இதே மாதிரி உங்களுடைய மனப்போக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அடுத்தவர்களின் மனதில் சங்கடத்தை ஏற்படுவதற்கு உங்களுடைய வார்த்தைகள் காரணமாக இருக்கின்றன. இருப்பினும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம் பெற்றுள்ள காரணத்தினால பண வரவிற்கு குறைவில்லாத நாளாக இருக்கும். மனதில் குழப்பங்கள் நிறைந்திருக்கும் நாள். கன்னிராசி நண்பர்களுக்கு, ராசி மற்றும் இரண்டாம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாள். ராசிநாதன் விரையாதிபதி, லாபாதிபதி. இந்த மூன்று கிரகங்களுக்கும், சூரியன் புதன் சந்திரன், இந்த மூன்று கிரகங்களுக்கும் மதியத்திற்கு மேல் சனி பார்வை இருக்கின்றது, சனி பார்வை ஏற்படுகின்றது. அதனால உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், செலவுகள், குடும்ப உறுப்பினர்களின் செயல்பாடுகள், இப்படி எல்லாருமே உங்களுக்கு சாதகமா இருக்க மாட்டாங்க. குழப்பங்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மதியம் வரை உங்க ராசியில இருக்காரு சந்திரன், அதற்கு பிறகு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால இன்னைக்கு முழுவதும் சந்தோஷமா இருந்தா கூட குழப்பங்கள் தான் மிஞ்சுமே தவிர தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய செயல்பாடுகளில் தடுமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணணும்னு உங்களுக்கும் தெரியல, அடுத்தவங்க கிட்ட கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தனிமையான சூழ்நிலையில இருக்கீங்க. ஆட்கள் சுத்தி இருந்தாலுமே, குடும்பத்திலேயே இருந்தாலுமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு யாரும் உங்ககிட்ட நெருங்கி பழகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க கிட்ட இருந்து விலகி போறதுக்கு நீங்க வாய்ப்பை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஊரோடு ஒத்து வாழ் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அடுத்தவர்களுடன் ஒத்து போறதுக்கு பழகிக்கோங்க. இல்லை அப்படின்னா மனக்குழப்பத்திற்கு விமோச்சனம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். இன்று உங்களுக்கு காலையில் சந்தோஷமும் மதியத்திற்கு மேல் குழப்பங்களும் குழப்பமான வார்த்தை பிரயோகங்களும் ஏற்படும் நாளாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு, விரயஸ்தானம் மற்றும் ராசி
ஆகிய இரண்டு இடங்களிலும் சந்திரன் சஞ்சரிக்கும் நாள். விரயஸ்தானத்தில் இருந்தா மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட எண்ண ஓட்டங்கள் இருந்து கொண்டிருக்கும். அந்த எண்ண ஓட்டங்களினால் என்ன விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, தீபாவளிக்கு இப்படி கடன் வாங்கலாமா, இந்த பட்சணம் பண்ணலாமா, இப்படி ஏகப்பட்ட யோசனைகள் இருக்கீங்க. இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். ஆனாலும் மதியத்திற்கு மேல ராசிக்குள்ள சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் இந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகுமா அப்படின்னு கேட்டா அது இன்னும் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, உங்க ராசிக்குள்ள இருக்கிற சூரியன் நீச்சஸ்தானத்துல இருக்காரு, சனி பார்வையில இருக்காரு. அந்த நீச்ச கிரகத்தோட சந்திரன் வருகின்ற பொழுது, அதுவும் சூரியனுக்கு மிக அருகில் வருகின்ற பொழுது, அஸ்தங்கிதம் அடைந்து குழப்பத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டா அது பாதகமான பலன்களை தரும். சந்தோஷம் கூட நிம்மதியா அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இது பத்தாதுன்னு உங்க அபிஷியல் சைட்லயும் இதே நிலைமை தான் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நிதானத்தை இழக்காமல் இருப்பது நல்லது. வேலையை பொறுத்த வரைக்கும் பட்டும் படாமலும் இருப்பது நல்லது. சந்தோஷமான குழப்பங்கள் ஏற்படும் நாள். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மதியம் 12:30 வரை லாபங்கள் ஏற்படக்கூடிய இடத்துல சந்திரன் இருக்காரு. எதிர்பாலின நட்புகளால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அவர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது வளர்ச்சியை தரக்கூடிய விதமாக இருக்கும். ஆனா 12:30 மேல சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ள வந்து நீச்ச சூரியனோட சேருகின்ற பொழுது, தசமஸ்தான அதிபதி நீச்ச சூரியன், தசமஸ்தான அதிபதி சூரியன் நீச்சமா இருக்காரு, அவரு கூட சந்திரன் சேருகின்ற பொழுது உங்களுடைய தந்தை வழி உறவுகளினால் உங்களுக்கு பாதிப்புகள் அதிகரிப்பதற்கும் செலவுகள் அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள், அந்த குழப்பங்களுக்கு விடை காண முடியாத விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் மேம்போக்கா இருந்துக்கிறது நல்லது. ஆழமா சிந்திச்சு உங்க மனசுல ஜாஸ்தி குழப்பத்தை ஏற்படுத்திக்காதீங்க. தொழில் ஓரளவுக்கு முன்னேற்றமாக இருந்தாலும் வளர்ச்சி இல்லாத காரணத்தினால மனசுல குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குடும்பத்தில் நல்ல மாற்றங்களை எதிர்நோக்குவதற்குண்டான வாய்ப்புகள் இன்று முதல் ஏற்படுகின்றது. குருவின் சாதகமான பலன்கள் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியை தருகின்றது. இன்று உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் நாள். தனுசு ராசி நண்பர்களுக்கு 10 மற்றும் 11 இடங்கள்ல சந்திரன் சஞ்சரிக்கும் நாள். 10 இடத்துல இருந்த வரைக்குமாவது ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதி இருந்தது. கொஞ்சம் வாக்குவாதம் இருந்தாலும், கொஞ்சம் உஷ்ணமான சங்கடங்கள் இருந்தாலும் பெருசா உங்களுக்கு பாதிப்பு இல்லாத வரைக்கும் இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா 12:30 மேல 10 இடத்திலிருந்து 11 இடத்துக்குள்ள வந்து உங்க ராசிக்கு 9 இடத்து அதிபதி சூரியன் நீச்சஸ்தானத்துல இருக்காரு, அவரோட சேருகின்ற சந்திரனுக்கு சனியின் பார்வை வருகின்ற காரணத்தினால உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் மற்றும் தாயாரின் உறவினர்கள் அனைவருமே உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனால உங்களுக்கு மனசுல ஏகப்பட்ட கோபம் ஜாஸ்தியாகும். அந்த கோபத்தை வெளியிலையும் காமிக்க முடியாது. காமிச்சிங்கன்னா பாதிப்புகள் நஷ்டம் உங்களுக்கு தான். ஏன்னா 2 இடத்துல சனி இருக்காரு. உங்க வார்த்தையில இந்த வாயில சனி அப்படிங்கிறது உங்களுக்கு அழகா பொருந்தும். செலவுகளும் விரயங்களும் நஷ்டங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. லாபஸ்தானத்துல சந்திரன் இருந்தா லாபம் வர வேண்டிய விஷயத்துல, வர வேண்டிய நேரத்துல உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கு இன்று கிரக நிலவரம் சாதகமாக இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அனுபவ லாபத்தை மட்டும் கணக்கில் கொள்ள வேண்டிய நாள். மகர ராசி நண்பர்களுக்கு 12:30 வரை உங்களுக்கு அலுவலகம், தொழில், குடும்பம் போன்ற விஷயங்களுக்காக அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இளைய சகோதரர்களுக்காக நீங்க அலைய வேண்டியது இருக்கும். அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் விஷயமாக நீங்க அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. ஆனாலும் அவங்க உங்ககிட்ட ஒரு அதிருப்தியோடு தான் இருப்பாங்களே தவிர சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அதே சமயம் 12:30 சந்திரன்
உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்குள்ள பெயர்ச்சி ஆகிறாரு. அங்க ஏற்கனவே இருக்கிற நீச்ச சூரியன் மற்றும் புதனோட சேருகிறார், சனி பார்வையில வந்து விடுகிறார். இதனால உங்களுக்கு என்ன நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டா, பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தசமஸ்தானத்துல சந்திரன் வந்தா நல்லது தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது நானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சனியோட பார்வையில இந்த மூன்று கிரகங்களும் வருகின்ற பொழுது தாய் தந்தை இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு சாதகமா வேலை செய்ய மாட்டாங்க. பித்ருகாரகன் மாத்ருகாரகன் மனோகாரகன் ஆகிய மூன்று கிரகங்கள், அதாவது சந்திரன் சூரியன், சூரியன் வந்து பித்ருகாரகன், சந்திரன் வந்து மாத்ருகாரகன் மற்றும் மனோகாரகன், இவங்க ரெண்டு பேரும் சனியோட பார்வையில. இது பத்தாதுன்னு புத்திகாரகனான புதனும் அங்க சனியோட பார்வையில இருக்காரு. உங்க மனசும் உங்களுக்கு ஒத்துழைக்காது, புத்தியும் ஒத்துழைக்காது, அம்மாவும் ஒத்துழைக்க மாட்டாங்க, அப்பாவும் ஒத்துழைக்க மாட்டாங்க. முக்கிய நபர்கள் அனைவருமே உங்களுடைய மூளையோ இல்ல பெற்றோர்களின் மூளையோ உங்களுக்கு சாதகமா இல்லை. அதனால நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல வீண் விரயம் தோல்வி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கும் போதே இப்படின்னா, அவர் வெளியில வந்தாருன்னா எப்படி இருக்கும், ஒன்பதாம் இடத்துல இருக்கும் போதோ விரயஸ்தானத்துக்குள்ள வரும்போதோ எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. உங்களுடைய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய விஷயம், இன்று உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்களும் மன விரயங்களும் ஏற்படும் நாள். கும்பராசி நண்பர்களுக்கு மதியம் 12:30 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம் இருக்கும் போது ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். வார்த்தை பிரயோகத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும். உங்க கோபமான வார்த்தைகள் வெளிப்படுறதுனால சுத்தி இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு கெட்ட பேர் வரும். அதே சமயம் உங்க குழந்தைகளிடம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதே சமயம் மதியம் 12:30 சந்திரன் உங்களுடைய 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகி அலைச்சல ஜாஸ்தி பண்ணுவாரு. சாயந்தரம் 4 மேல திடீர்னு வேலையை கொடுத்து இந்த க்ஷணம் நீ அங்க போ இங்க போன்ட்டு ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துக்கோ, இல்ல யாரும் செய்ய முடியாத வேற வேலையை உங்ககிட்ட கொடுத்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள முடிச்சு கொடுன்ட்டு உங்க மேலதிகாரி கொடுப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்கு. அடிச்சு புடிச்சு புலம்பிட்டே வேலை பண்ணுவீங்களே தவிர நிம்மதியா வேலை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இல்ல. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு புலம்பல்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். மீன ராசி நண்பர்களுக்கு, ராசிக்கு 7ஆம் இடத்துல மதியம் 12:30 வரைக்கும் சந்திரன் இருக்காரு. அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துக்குள்ள பெயர்ச்சியாகி சனியோட பார்வையில வந்து நீச்ச சூரியனோட சேருகிறார். இதனால குழப்பங்கள் அதிகரிப்பதற்கும் வாக்குவாதங்கள் அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதிக்கு குரு, 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்குங்கிற ஒரே ஒரு நல்ல விஷயத்தை தவிர இன்று வேற எந்த விதமான நல்ல விஷயங்களும் இல்லை. அதனால முடிஞ்ச வரைக்கும் மதியத்துக்கு மேல யாருகிட்டையும் அனாவசிய வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுடைய மன நிம்மதிக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஜாகிரதையா இருந்துக்கோங்க. அவசியம் ஏற்படாதவரை எங்கேயுமே கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. அவசியம் ஏற்பட்டாலும் கூட தள்ளி வைப்பது நல்லது. ஒரு 2 டைம் வாங்கிக்கிறது நல்லது. நன்மைகள் நடப்பதற்கு வரும் வரை, காலம் வரும் வரை பொறுமையாக இருப்பது அவசியம். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கின்ற காரணத்தினால எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ